गजाननम भूतगणाधिशेवितं कवित्तजं भूतपरक्षारवक्षितं उमासुदं शोकविनाशकरणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं अगजाननपद्मार्गं गजाननम् अहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तं भास्महे वेल्वेल्मुरुहा புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபல் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஒருத்தங்க வந்து பெங்களூர்லேருந்து கால் பண்ணவங்க, சார் ரொம்ப பயனுள்ளதான சில தகவல் சொல்லிட்டு இருந்திருக்கேன். நாங்கள் அந்த ஸ்படிக மாலையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர், கருங்காலி மாலையை பற்றி சொல்லியிருந்தேன், அதை நாங்கள் வாங்கி பயன்படுத்தி ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கு சார். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அந்த கோமதி சக்கரம், கோமதி சக்கரம் வந்து சரியெல்லாம் சொல்கிறா அப்படின்னு வாங்கி ஆற்றுல வச்சுட்டு அது சரியாக பூஜையில் நாங்கள் எப்போவுமே வீட்டில் விக்கிரகங்கள்லாம் வச்சுருப்போம், அதே மாதிரி அதையும் வச்சுட்டு இருந்தோம் சார். எங்களுக்குள்ள பாசிட்டிவான எனர்ஜி நிறையா இருந்துருக்கு, பரவாயில்ல சார். முந்தி இருந்ததுக்கு எவ்வளோ தேவையாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்ககிட்ட கேட்கறதுக்கு வந்திருக்கோம் சார். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்லும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்கு உண்டான அற்புதமான பதில், மாத சிவராத்திரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திதிக்கு த்ரயோதசின்னு பேர். இந்த த்ரயோதசி பார்த்துட்டேன்னா பிரதோஷ நன்னாள், சிவபெருமானுக்கு விசேஷமான நாள்னு சொன்னேன், பிரதோஷ நன்னாள் அன்றைய தினம். சரி, இதைத்தான் நேற்று தினம் நம்ம கேட்டிருந்தோம். நிறையா பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தால் இன்றைக்கு என்னக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மகர ராசிக்குண்டான அதிபதி என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சார், அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் பார்த்துட்டேன்னா பெரியமா பிள்ளை சித்தப்பா பிள்ளை இந்த ரெண்டு பேரும் படிக்கிறான். ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டுருப்போம், ஒரு வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டுருப்போம். ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துட்டுப்போம், இன்னொரு பக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டுருப்போம். இந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பையன் ரொம்ப வருத்தப்படுவேன், எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டுருக்கேன், ஜாலியாக இருந்துட்டுருப்பையன் எப்போ பார்த்தாலும் நான் ஜாலியாக இருந்துட்டுருக்கேன், டே எங்கள் வீட்டில் மாதிரிலாம் உங்கள் வீட்டில் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டுருப்போம். இப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான், இந்த பையனும் படித்தான், ரெண்டு பேரும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரே காலேஜில் சேர்ந்தாங்க. அங்கேயும் பார்த்துட்டேன்னா இந்த ஜாலியாக இருக்க பையன் லேட்டாக வீட்டுக்கு வருவான், இவன் பார்த்துட்டேன்னா ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக 6:30 வீட்டுக்கு போயிடணும். ஸோ இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு பேரும் பிளேஸ்மெண்ட் ஆகிறா, பெரிய இடத்துக்கு வேலை செய்கிறா, அதுவும் ஒரே நாட்டுக்கு ரெண்டு பேருமே போகிறாங்க. அப்படி போகும்பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழியிறது, கொஞ்ச நாள் கழியிறது, இந்த அம்மா அப்பா ஒரு சரி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இவருக்கும் கல்யாணம் ஆகிறது, அவருக்கும் கல்யாணம் ஆகிறது. இந்த ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருந்த பையன் கொஞ்ச நாள் பார்த்துட்டேன்னா பேசுகிறத கம்மி பண்ணிவிட்டா அம்மா அப்பா வருத்தப்பட்டுட்டே இருக்கான். இவா மட்டும் சந்தோஷமாகவே பெற்றோர் சந்தோஷமாகவே இருந்துட்டுருக்கா, ரொம்ப மனசில் நிம்மதியாக எப்பவும் கோயிலுக்கு போகிறது வர்றது சந்தோஷமாகவே இருந்துட்டுருக்கா. அப்போ இவா வந்து கேட்குறா, உங்கள் புள்ளை மட்டும் டெய்லி கால் பண்ணிட்டு இருக்கானே, இவன் காலே பண்ணுறதில்ல, என்னென்னு தெரியல, நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கே. இல்லை, நாங்கள் முதல்ல ஆதியிலிருந்தே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தோம், டெய்லி சாயந்தரம் 6:30 எதுக்கு வர சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் உட்காந்து கொஞ்சம் நேரம் எங்ககிட்ட பேசுவான், உட்காந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் அவங்ககிட்ட பேசணும். ஃபஸ்ட்டு அவனுக்கு ரொம்ப கடுமையாகவும் கஷ்டமாகவும் இருந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம், வீட்டில் அப்பா அம்மா பையன் சாப்பிட ஆரம்பித்தோம். அவன் அதே மாதிரி இப்போது அதே பழக்கத்தில் என்ன பண்ணால் அங்கே டைம் மாறுறது, அதனாலும் அவனுடைய வேலை முடிச்சுட்டு வந்தவொடனே ஃபோன் பண்ணுவான், ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் நாங்கள் அவங்ககிட்ட கேள்வி கேட்போம், சாதாரணமாக பேசுவோம், அவன் எங்ககிட்ட எப்படி இருக்கீங்க கேட்பான், கொஞ்சம் நேரம் பேசுவோம். அவன் தூரத்தில் இருக்கானே தவிர ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். அப்போது இந்த அம்மா அச்சுச்சோ, இவா ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போதெல்லாம் இவா வந்து அந்த பையனை கொடுமைப்படுத்துகிறா, என்னடா இப்படி பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க ஒரு ப்ராக்டிஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஒழுக்கமான நடைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அப்படியே விட்டங்காட்டி இப்போ கோப்டா என்ன கூப்பிடாட்டி என்னென்னு அந்த மாதிரி வந்துவிட்டான், சுச்சோ நம்ம பெரிய தப்பு பண்ணிவிட்டோம். அப்போ தான் அதனால தான் சின்ன வயசில் பெரியவங்க எப்பவும் கடுமையாக இருப்பாங்க, பெருசாகவாக அந்த கடுமை அவங்களுக்கு தலக்கு கொடுக்கும்போது அவங்க அதே பழக்கத்தில் எப்பவும் நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெரியவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நம்ம வெளிநாட்டில் இருந்தாலும் அவட்ட பேசலை, ஐயோ இன்னைக்கு ஒரு கால் பண்ணிவிடுவோமேனு பேசிட்டோம்னா அவள் மன திருப்தியோடு இருப்பாள், இல்லை அப்படின்னு சொன்னால் ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ இவா பார்த்து நம்மளைகிட்ட பேசுறது இல்லையே அப்படிங்கிற ஒரு மனசஞ்ஞான வாழ்க்கை இருந்துருக்கும். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாகவும், நிறையா பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கும் தள்ளி இருக்கிற வாழ்க்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயம் நம்ம வீட்டில் கூப்பிட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷம் பேசும்போது அவளுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரும், அதுதான் அந்த பையன் பண்ணால் அவளுக்குள்ள நிம்மதி பெருகிச்சு, இவர் பண்ணலை அவங்களுக்குள்ள மன சங்கடங்கள் இருந்தது, இதை நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு இந்த குட்டி ஸ்டோரியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
9/9/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 24ஆம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை காலை 9:42 வரை பின்பு ரோகிணி இன்றைய திதி சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை இன்னைக்கு கிருத்திய நட்சத்திரம் காலையில 9:42 வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் வந்து முருகப்பெருமான வேண்டத்துக்கு ரொம்ப விசேஷமான நாள் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு நாமத்தை ரோகிணி நட்சத்திரத்தில் சொல்றது இன்னும் பலத்தை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரம் மட்டும் இல்ல தினம் தினம் கிருஷ்ணநாமத்தை சொல்றது விசேஷமான பலத்தை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு பிறந்த நட்சத்திர நாள் கொண்டாடுறவா தேதியை கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள் பணவரவுகள் கூடி வரும் வராத இடத்துலேருந்து வந்துடுதுன்னா அப்போ சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மன திருப்திகள் கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வீடு மாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு வீடு மாற்றங்கள் கிடைக்கும் புதுசாக வீடு வாங்கின எதிர்பார்த்தவா இடம் வாங்கின எதிர்பார்த்தவாளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதுக்கு முயற்சி பண்ணலன்னா நிச்சயம் உங்களுக்கு கைகூட கொடுத்த வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் காலை வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது மாறக்கூடியதாக இருந்துருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களில் நம்ம எண்ணின காரியங்கள் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே அப்பப்போ சில காரியத்துக்காக நம்ம பயந்துருந்தோம்னா வாழ்க்கை பூரா பயப்படுவோம் பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன காரியத்தில் இருந்தால் தைரியமாக போல்டாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டேன்னா எப்பேற்பட்ட விஷயம் இருந்தாலும் சின்ன பொருளாக தெரியுமாமா அதுமாதிரி சின்ன விஷயத்தை பார்த்து பதட்டப்பட்டிருந்தேன்னா சின்ன பொருள் பெருசாக தெரியக்கூடியதாக இருந்தால் இதான் வாரியார் சுவாமிகள் நமக்கு சொல்லக்கூடியது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பெருசாக யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது பெரிய பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எதையுமே பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு நினச்சிட்டேல்னா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் முடியாதுன்னு நினச்சாதானே முடியுங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டலனா வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் தெரிவிப்பா பின்னாடி உங்களுக்கு ஆதரவுகள் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியது அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தினம் எதிர்பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தை நிறுத்தி நிதானமாக பார்த்து பார்த்து பண்ணுவேன் ஸோ பல பேர் சொல்லுவா என்னடா இவ்வளோ லேட்டாக இருக்கு நமக்கு தானே தெரியும் நம்மளை பற்றி ஆனால் பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருந்துருக்கும் உடல் உபாதைகள் செல்ல உடனே பார்த்துக்கிறது நல்லதாக இருந்துருக்கும் தாயார் தந்தையார் அவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளதாக இருக்கும் சொந்த பந்தத்தை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் பணம் விரயமாயிடுதுன்னு வருத்தப்படாதீங்க திருப்பி சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பண்ணக்கூடியவா மேலும் அவன் நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் வெளிநாட்டுக்கு வேலை போகணும்னா இல்லை வெளிநாட்டிலிருந்து இங்கே வரணும்னு நினச்சிருக்கவாளுக்கு நிறையா காரியங்கள் கைகூடும் கையெழுத்து போடும் அல்லது யார்ட்டியாக ஃபோனில் பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம செஞ்ச வேலைக்கு ரெகக்னேஷன் கிடையாதுன்னு பல நாள் யோசிச்சுட்டு இருந்தவில்லை ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது உங்களுக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக மாறி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலையிலேருந்து தொழிலை பெருக்கிறதுக்குண்டான முயற்சி கைகூடக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதாக இருந்துட்டுருக்கும் சில பேர்த்த பார்த்து பார்த்து கவனிப்பல் உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும் சின்ன சின்ன உடம்பு முடியலை இல்லை சின்ன சின்னதாக இருக்குது அது பெருசாகிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் மனசில் ஒரு தெல்ல தெளிவான யோசனைகள் எதையும் நம்ம வந்து ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிட்டே வந்து அது நடக்காமல் விடவே மாட்டேன் எப்பேற்பட்டாவது அது நடந்தாங்கன்னு முயற்சி பண்ணுவேன் அது தொழில் ரீதியாக இருந்ததுன்னு நான் கேட்கவே வேண்டாம் இடம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை விற்கலையன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை வித்து தீரும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் தேவையான பொருட்களை வாங்கி நிறைக்கக்கூடிய அற்புதமான நாள் வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துப்பேன் சில நேரம் முடியலைன்னா கூட அதை வெளியில் சொல்லவே மாட்டேன் மற்றவாளை சந்தோஷப்படுத்தி அவளுக்கு தேவையான விஷயங்களை கோவப்பட்டு சட்டுன்னு பேசும்பொழுது கொஞ்சம் நேரத்தில் வச்சா நம்ம அப்படி பேசியிருக்கப்படாதுன்னு நீங்களே போய் வாட்ட சமாதானமாக பேசக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும் சில நேரங்கள் பிரிந்திருந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு நவகிரகத்து சூரிய பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு
கன்னிராசி நேயர்களே, சில காரியங்கள் நம்ம பண்ணும்போது பார்த்துட்டோம்னா நம்ம மட்டும் ஜெயித்தா பத்தாது, மற்றவாளுக்கும் சேர்த்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கொடுத்தாரு. இப்படி வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க அதை பயன்படுத்திட்டு இன்னும் வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சரி பாவம் கொடுப்போமே திருப்பியும் கொடுப்பேன் திருப்பியும் எதிர்பார்க்கும் போது பார்த்துட்டோம்னா பார்த்தியா எனக்கு எவ்வளோ பண்ணாலும் ஆசைகள் தீரமாட்டேங்குது, திருப்பி திருப்பி பேராசையாக இருந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் பண விஷயத்துலையும் சரி எல்லா விஷயங்கள்லையும் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஆற்றுல போட்டால் அளந்து போடுவேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப பார்த்து கவனமாக போடும்போது அது அவங்களுக்கு பெருசாக தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் புதிய வேலையாட்கள் வேலைக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும், கம்பெனியை பெருசாகிறதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். சட்டுன்னு ஒரு வார்த்தை பேசியில் அதுக்கப்புறம் ஐயோ பேசிட்டோமே பேசிட்டோமேன்னு யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. யார்ட்டேனும் பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்ததுன்னா திருப்பி திருப்பி அவட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்னடா அது நம்ம யார்ட்டையாவது கொடுத்துருந்தோம்னா உடனே கேட்கும்போது நம்ம கொடுத்துட்றோம் மற்றவா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு கோவப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, செல்வங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். விசா நட்சத்திரத்திற்கு கவனம் என்பது தேவை, பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் யாரேனும் யாரை பற்றி பேசிட்டா, இவங்க உங்களை பற்றி பேசினா அப்படின்னு சொன்னால் அதை காதையே வாங்காதீங்க, பேசிட்டு போட்டுமேனு விட்டுருங்க. அவளுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், என்னடா அதை நம்ம சொல்லி பெருசாக வரும்னு நினச்சா இவள் பாட்டுக்கு சாதாரணமாக இருக்காளேன்னு அந்த மாதிரி விட்டுருங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவாளுக்கு புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவாளுக்கு முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும். இன்றைய தினத்தில் செல்வங்கள் கூடி வரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சிறு சிறு விஷயங்களில் நம்ம எடுத்துக்கொண்ட காரியத்தை நம்ம செவ்வனே செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுற கவிஞராக இருந்துருக்கோம், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்கோம், சினிமா சம்மந்தமான துறையில் இருந்துருக்கோம், பொலிட்டிக்கலில் இருந்துருக்க வாளுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டு. விசா நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு சற்று கவனம் என்பது தேவை. அனுஷம் கேட்ட நட்சத்திரத்திற்கு வாளுக்கு அனுகூல்யமான பலன்கள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன பிரச்சனை இருந்தால் அது பெருசாக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள்னால் குறும்பு பண்ணத்தான் செய்வாள், அதுக்காக அவளை போட்டு இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அது மற்றவாள்கிட்ட சொல்லும்போது அவள் நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது மன சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நில பல வர்ணனிலும், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பவர்களே, வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில வேலைகளில் பார்த்துட்டோம்னா படபடத்து வேக வேக வேகமாக காரியத்தை பண்ணுவேல் சக்ஸஸ் ஆகிடும், சில நேரம் ரொம்ப நிதானமாக பார்த்து பார்த்து பண்ணுவேல் அப்பவும் தடங்கல்களாகும். வெற்றி தர காரியத்துடைய சூக்ஷமத்தை கவனிச்சுட்டு வந்தேன்னா போதும், அதே விஷயத்தை மற்றதுலையும் அப்ளை பண்ணலன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். யோகா ஆசிரியராக இருந்துருக்குவா, ஸ்கூலில் டீச்சராக இருந்துருக்குவா, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துட்டுருவா, ஸ்கூல் கரஸ்பாண்டாக இருந்திருக்குவா, அதே மாதிரி பார்த்தோம்னா டியூஷன் சென்டர் எடுத்துட்டுருக்குவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய புதிய முயற்சிகள், அந்த முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பிறருடைய வெற்றி நம்மளுக்குண்டான வெற்றி மாதிரி இன்றைய தினத்தில் எதிர்பார்ப்பில் கடன்கள் இருந்தால் உடனே அடைக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி, இதை செஞ்சே ஆவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் நிறையா இருந்துருக்கும். பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். சில காரியத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா தடங்களான விஷயங்கள்லாம் நல்லதுக்கு தானோ அப்படின்னு தோணும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்கலை, பாப்பா நடந்துருந்துன்னா இந்நேரத்துக்கு அதை மாட்டியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு யோசனை. ஒரு சில ஆட்களை பார்த்தோன்னே இது வேண்டாம் நம்ம பண்ண வேண்டாம்னு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் கனவுகள் பலிதமாகும், மனசில் தோணிருந்தால் அப்படியே நடக்கும். ஒரு இடத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு போன மாதிரியே ஒரு எண்ணங்கள். இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சக்திகளை நீங்கள் இன்னும் பலப்படுத்திண்டல், அயோக சக்திகளை பலப்படுத்திண்டல்னா இன்னும் நிறைய விஷயம் பல பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு சொல்லுவாங்க. மகரராசி என்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கைகூடும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறது விசேஷ பலன்கள் இருக்கும். கையில் இருக்கக்கூடிய காசு மற்ற வாழ்க்கை வாங்கி போட்டு சில விஷயங்களை பண்ணுறது அறவே தவிர்த்துக்கு நல்லது. உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் பண்ணிண்டா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாங்கினதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 இல்லை பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையின் மூலமாக தெளிவுகள் கிடைக்கும். ஒரு அனுபவம் தான் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள். ஒரு விஷயத்தில் நம்ம போய் பணம் கொடுக்குறோம், ஏமாந்துட்டோம், அச்சோச்சோ இனிமேல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி திட்டுறா பேசலாம், திருப்பி அடுத்த நிமிஷமே பார்த்துட்டோம்னா நம்ம மறந்துடுறோம் அதை, அதுவும் தப்பு தான். ஆக ஒரு விஷயத்தை ஞாபகம் ரொம்ப வச்சுட்டு இருக்கிறது தப்பு, ஒரு விஷயத்தை மறக்கிறதும் தப்புன்னு சொல்லுவாள். ஆனால் அனுபவத்தை எடுத்துக்கொள்ளணும்வா,
அந்த அனுபவம் என்ன நமக்கு சொல்லி தருது அப்படினு பார்த்து அதை யோசிச்சு இனி வரக்கூடிய ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருப்பீங்க. நம்ம வேலை விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருப்பீங்க. சாதாரண நேரத்துல சாதாரணமா இருக்க கூடியதாக இருந்திருக்கும். பெரிய பெரிய கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கவா புதிய பிசினஸ் தொடங்குற வாளுக்கு அனுகூலம் கூடி வரதுக்குனால தான் ஒரு கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மத்தியான வேலைகள்ல திருமண விஷயத்துல நல்லது சொல்றேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல செய்தி கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சார் நல்ல செய்தின்னு சொன்னால் அவ வேண்டான்னு சொல்லிட்டாலே அதுவும் நல்ல செய்தி தான் நான் சொல்கிறேன். ஆக இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே லாபங்கள் உண்டு. எடுத்த காரியம் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நடக்காது நடக்காது நினச்சிருந்த காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நாலு இடத்துக்கு போனேன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு விடாத முயற்சிகள் வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். சிறு முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதான் பஞ்சபூத சக்தியில ரொம்ப அழகாக நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறைய பேர் நம்ம ஆஃபீஸுக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கா சார் இந்த ஆன்மீகத்தோடு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அந்த பஞ்சபூதத்தின் ரகசியம் வாயு தத்துவம்னு சொல்லுவோம். அதாவது நீர் பார்த்துட்டோம் நிலம் பார்த்துட்டோம் நெருப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வாயு தத்துவம்னு சொல்லுவோம். அதாவது இந்த உலகத்தில் நீரின்றி எப்படி இந்த உலகம் அமையாதோ அதே மாதிரி காற்றின்றியும் அமையாதுன்னு சொல்லுவாள். அதாவது இந்த காற்று இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா. காற்று தான் முதன்மை வாய்ந்தது. அந்த மாதிரி இந்த காற்று தான் பிராணன். இந்த பிராணசக்தி நமக்குள்ள உடம்புல இருந்துருச்சுன்னு சொன்னால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லுவார். நிறைய சித்தர்கள் யோகிகள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம சித்தி அடையக்கூடிய அற்புதமான வழிக்கு பிராணந்தான் பிரதானமானதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிராணசக்திக்கு தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணாயாமத்தில் நாடி சுத்தி இருக்குது அனுலோமா விலோமான ஒரு முறைகள் இருக்குது. இதை சரியாக நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி அதற்கு முன்னாடி இந்த பிராணசக்தியோட விசேஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப விசேஷமானது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உட்காந்து இந்த பிராணன் அதாவது இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆற்றல் காற்றில் இருக்கக்கூடிய சக்தி நம்ம பெரிய ரிஷிகள் ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களுக்கு வேதம் கிடச்சிது அப்படின்னா காற்றின் மூலமாக கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. இந்த காற்று எழுத்தாக மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த காற்றில் இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளோ சக்தி இருக்கு இல்லையா. அந்த சக்தியை இந்த காற்றின் சக்தியை நீங்கள் பெரிய காத்தடிச்சுது அப்படின்னு சொன்னால் அதில் ஓம்ங்கிற சப்தம் இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போனேன்னா அங்கே ஒரு சின்ன அந்த அந்த செவுத்தில் இருந்துருக்கும் அதை காது வச்சு கேட்டல் அப்படின்னு சொன்னால் ஓம்ங்கிற சப்தத்தை நம்மளால் கேட்க முடியும். இந்த காற்றின் சப்தம் பார்த்துட்டோம்னா ஓம்ங்கிற பிரணவ சக்தியை தரக்கூடியது. அந்த காற்றை நம்ம மேலே படம் பொழுது இதே காற்று எத்தனை ஆலயங்களில் இறைவன் மேலே பட்டிருக்கும் இல்லையா. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பிராணசக்தி நமக்குள்ளே போய் நம்ம மந்திர சக்தியாக போகும்பொழுது திருப்பி மந்திர சக்தியாக வழிவிடும் பொழுது அது பெரிய பலன்களை தரும். ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லி இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டோம்னா அந்த காற்றை உள்நோக்கி இழுத்து திருப்பி அந்த காற்றை வெளியில் விடும்பொழுது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட நம்ம வந்து தியானம் செய்தோம் என்றால் இந்த பிரபஞ்சம் இந்த காற்றின் சக்தி அவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம ஒரு மனிதர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படி பேசி அவளுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அந்த காரிய சக்ஸஸ். இந்த சக்தியை தரக்கூடியது என்னென்னா இந்த காற்றின் சக்தி தான். ஆக இந்த காற்றின் சக்தியை நீங்கள் உணர்ந்து அதனுடைய சக்திகளுக்கு நம்மளுடைய ஃப்ரீக்குவென்சியை செட் பண்ணிட்டேன்னா போதும் நீங்கள் எந்த விஷயத்தை பேசுகிறீங்களோ அது மற்றவர்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ள சண்டை நான் சொல்கிறத அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சார் அப்படி தான் சொல்லுவோம். அப்போது இந்த சக்தி எவர் ஒரு ஆட்கொள்கிறாரோ அவளுக்கு அவள் பேசக்கூடிய அந்த விஷயத்தை மற்றவா சீக்கிரம் உணரும் தன்மைகளும் மற்றவர்கள் பேசக்கூடியதை இவர்கள் உணரும் தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நாம் முயற்சி செய்து பார்ப்போம். நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா.
ஜோதிஷ கலாரத்னம் மகேஷியர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி.